குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 12th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கலப்பெண்ணிலிருந்து ஒரு முக்கியமான 3 மார்க் தான் இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ எக்ஸசைஸ் 2.5 ஃபைண்ட் த மாடலஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. மட்டு மதிப்பை காண்க, அதில் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்கு பாருங்க. இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது, அப்புறம் ப்ளஸ் கொடுத்துட்டு இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நம்ம மாடலஸ் கண்டுபிடிக்கணும். ரெண்டு டைப்பில் ஆன்சர் போடலாம் ராஜா. ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா, இந்த டிவைடில் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு காஞ்சிகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். அதே போல் இங்கே டிவைடில் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு காஞ்சிகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். எப்போலாம் காஞ்சிகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும், டிவைடில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரும்போதுலாம் காஞ்சிகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். அப்புறமா அதுக்கு நீங்கள் மாடல்ஸை தனித்தனியாக கண்டுபிடிச்சி ஆன்சர் போடலாம். ஸோ இன்னொரு மாடல் என்ன அப்படின்னா, இதுக்கு முதல்ல எல்சிஎம் எடுத்துருங்க. எல்சிஎம் எடுத்துகிட்டு அப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணு, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் மாடல்ஸ் எடுங்க. ஸோ ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம செகண்ட் டைப்பில் தான் நம்ம போட போகிறோம். முதல்ல இங்கே 1+i இருக்குது, இங்கே 1-i இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்சிஎம் எடுக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 1+i இன்ட்டு 1-i, ரெண்டுமே எல்சிஎம் தான். ரெண்டு நம்பரையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி எழுதிக்கோ. இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இதை எதுவுமே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி எழுதுங்க. ஸோ 2-i இன்ட்டு 1-i ப்ளஸ் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துமே இதோட கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி எழுது. 1-2i இன்ட்டு 1+i. ஸோ இப்போ மாடலஸ் போடுங்க. கொடுத்துருக்கிற கொஸ்டினை கூட நீங்கள் மாடலஸ் எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டிவைடில் இருக்கிறதுக்கு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது a+b இன்ட்டு a-b மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்பரோட மல்டிப்ளை பண்ண 1 ப்ளஸ் இன்ட்டு -i இன்ட்டு i ஸ்கொயர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்மா மாடலில் இல்லை, a+b இன்ட்டு a-b மாடலில் இல்லை. ஸோ அதனால் எல்லா நம்பரையுமே எடுத்துமே என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். இதை இதோட மல்டிப்ளை பண்ணால் 1 2 இந்த 2 இதோட மல்டிப்ளை பண்ணால் -2i, இந்த ஐயை இதோட மல்டிப்ளை பண்ணால் -i, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஐ ஸ்கொயர். நெக்ஸ்ட் அதே போல் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 ப்ளஸ் ஐ, இதை மல்டிப்ளை பண்ணால் -2i ப்ளஸ் இன்ட்டு -2 i ஸ்கொயர் அப்படின்னு வருது. நெக்ஸ்ட்டு இதில் இந்த ப்ளஸ் ஐயும் இந்த -i கேன்சல் பண்ணிடலாம். ஐ ஸ்கொயரோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், ஐ ஸ்கொயர் அப்படின்னா -1. இப்போ இந்த +1 இந்த -1 கேன்சல் பண்ணிடலாம். ஐ ஸ்கொயர்னா -1 ராஜா, இந்த -1 இந்த +1 கேன்சல் பண்ணிடலாம். அதே போல் இந்த ஐ ஸ்கொயர் அப்படின்னு சொன்னால் -1. ஸோ -into- ப்ளஸ்ஸாக மாறிடும், 1 2 2. அப்போ இது +2 மாறப்போகுது. இங்கே ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு 2 இருக்குது. ஸோ இந்த 2 இங்கே இருக்கிற +2 ஸோ ஆட் பண்ணியாச்சு. இது +2 மாறிடுச்சு ராஜா. ஸோ இந்த 2 இந்த 2 ஆட் பண்ணால் +4. ஸோ இன்னும் பேலன்ஸ் யார், இங்கே ஒரு -2i, இங்கே ஒரு -2i, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா -4i வருது. டிவைடில் 1, i ஸ்கொயர் அப்படின்னா -1. ஸோ -into- +1. நெக்ஸ்ட்டு இதில் 4 நம்ம காமனாக வெளியே எடுத்துடலாம். 4 நம்ம என்ன பண்ணலாம், காமனாக வெளியே எடுத்துடலாம். 1-i. ஸோ டிவைடில் 1+1 நம்ம 2. இப்போ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 2 2 4. இப்போ இந்த 2 மாடலஸ் எடுத்துக்கலாம். 2 மாடலஸ் எடுத்தாலும் மாடலஸ் எடுக்க முடியாது, ஏன்னா அது ரியல் நம்பர் இல்லையா. ஸோ அந்த 2 அப்படியே வரும். இங்கே இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடலஸ் எழுதுவோம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மாடலஸ்லேருந்தால் என்ன பண்ணணும், ரியல் நம்பரை ஸ்கொயர் பண்ணணும் ப்ளஸ் இமர்ஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணணும். அதுதானே ஃபார்முலா. அப்போது 2 √ போடணும். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மாடலஸில் இருந்தால் 2 √ போடணும். இதில் ரியல் பார்ட் யார், 1 1 ஸ்கொயர். ஸோ இதில் இமர்ஜினரி பார்ட் வந்து -i வருது. ஸோ அங்கே என்ன நம்பர் இருக்குன்னா 1 இருக்குது, மைனஸோடு சேர்த்து எடுத்துக்கணும். ஐயை விட்டுட்டு -1, இதை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 2 √ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், -1 ஸ்கொயர் பண்ணாலும் +1 மாறிடும். 1+1 1+1 2. அப்போ ஆல்ரெடி ஏற்கனவே வெளியே ஒரு 2 இருக்கா, இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் √2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ண முடியாது, அப்படியே தான் ஆன்சரை நிறுத்தினோம். 2 √2 மல்டிப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த சம்மோட மாடலஸோட வேல்யூ என்னது, 2 √2.